சுவாமி விவேகானந்தரின் சொற்பொழிவுகள். இந்த சொற்பொழிவின் தலைப்பு முண்டக உபநிடதம். சென்ற ஞானயோக சொற்பொழிவில் ஓர் உபநிடதம் பற்றி பார்த்தோம். இன்று வேறொன்றை பற்றி பார்ப்போம். தேவர்களில் முதல்வரும் இந்த யுகத்தின் தலைவரும் பாதுகாவலரும் ஆனவர் பிரம்மா. எல்லா ஞானங்களுக்கும் சாரமான பிரம்மஞானத்தை அவர் தமது மகத்தான அதர்வனுக்கு அளித்தார். அதர்வன் தன் மகனான அங்கிரசுக்கும், அங்கிரஸ் தன் மகனான பரத்வாஜருக்கும் அதனை அளித்தார்கள். இவ்வாறு தலைமுறை தலைமுறையாக அது வந்தது. சௌனகன் என்றொரு செல்வந்தன் இருந்தான். கற்பதற்காக அவன் இந்த அங்கிரசிடம் சென்றான். அவரை அணுகி, ஐயா, எதை அறிவதால் எல்லாம் அறியப்படுமோ அதை எனக்கு உபதேசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். ஒன்று மேலானது, மற்றொன்று தாழ்ந்தது. வேதங்களின் பல்வேறு அங்கங்களுள் ஒன்று ரிக்வேதம், மற்றொரு அங்கம் சிக்ஷை. எல்லா விஞ்ஞானங்களும் தாழ்ந்தவையே. எது உயர்ந்த விஞ்ஞானம்? எந்த விஞ்ஞானத்தின் மூலம் மாறாத பரம்பொருளை அடைவோமோ அது மேலான விஞ்ஞானம். அந்த பரம்பொருளை காண முடியாது, உணர முடியாது, குறிப்பிட்டு கூற முடியாது. அது நிறமற்றது, கண்கள் அற்றது, காதுகள் அற்றது, கால் அற்றது, மூக்கு இல்லாதது, என்றென்றும் உள்ளது, எங்கும் நிறைந்தது, எல்லாவற்றையும் ஊடுருவியது, தனியானது, அதிலிருந்தே எல்லாம் வெளிவந்துள்ளன. மகான்கள் அந்த பரம்பொருளை காண்கிறார்கள். அவரை காண்பதே மேலான ஞானம். சிலந்தி தன் உடலிலிருந்தே நூலை உருவாக்கி வலை பின்னுகிறது. பின்னர் தன்னுள்ளேயே அதனை இழுத்துக்கொள்ளவும் செய்கிறது. செடிகள் தங்கள் இயல்பினாலேயே வளர்கின்றன. இவை தனித்தனியாக ஒன்றிற்கொன்று மாறுபட்டதாக காட்சியளிக்கின்றன. இதயம் மனிதனின் மற்ற அங்கங்களிலிருந்து வேறுபட்டதாக தோன்றுகிறது. செடிகள் பூமியிலிருந்து வேறுபட்டதாக தோன்றுகின்றன. நூல் சிலந்தியிலிருந்து வேறுபட்டதாக தோன்றுகிறது. ஆனாலும் புலி, சிலந்தி இவை காரணங்கள். இவற்றிலேயே செடிகள், நூல் முதலியவை செயல்படுகின்றன. மாறாத இந்த பரம்பொருளிலிருந்து பிரபஞ்சம் தோன்றியுள்ளது. முதலில் பரம்பொருளில் ஆசை எழுகிறது. அதிலிருந்து ஹிரண்யகர்ப்பன் அல்லது படைப்பு கடவுள் தோன்றினார். அதிலிருந்து உணர்வு, அதிலிருந்து ஜடப்பொருளும் எல்லா உலகங்களும் தோன்றின. முக்திக்கும் சரி, உலக போகங்களுக்கும் சரி, வேதங்களில் பல்வேறு வழிகள் கூறப்பட்டுள்ளன. இவற்றையெல்லாம் எப்படி சென்றடைவது என்பதும் சொல்லப்பட்டுள்ளன. ஒருவன் இறக்கும்போது சூரிய கிரகணங்கள் வழியாக பல்வேறு அழகிய உலகங்களுக்கு செல்கிறான். அங்கிருந்து சொர்க்கத்திற்கு செல்கிறான். அங்கிருந்து சில காலம் வாழ்ந்த பிறகு அவன் கீழே வர வேண்டியுள்ளது. இங்கே இரண்டு வார்த்தைகள் உள்ளன. ஒன்று இஷ்டம், இன்னொன்று பூர்த்தம். யாகங்கள் போன்ற சடங்குகள் இஷ்டம். சாலைகள் அமைப்பது, மருத்துவமனைகள் கட்டுவது போன்றவை பூர்த்தம். மத சடங்குகளும் நற்பணிகள் செய்வதும் தான் மிக உயர்ந்தவை. அதற்கு மேல் உயர்ந்தவை எதுவும் இல்லை என்று நினைப்பவர்கள் முட்டாள்களே. அவர்கள் விரும்புவதை அடைகிறார்கள். சொர்க்கங்களுக்கு செல்கிறார்கள். சுகபோகங்கள் ஒவ்வொன்றையும் அனுபவிக்கிறார்கள். கூடவே ஒவ்வொரு துக்கத்தையும் அனுபவிக்கிறார்கள். ஆனால் எதற்கும் முடிவு இருக்கத்தானே வேண்டும்? அவை முடிந்ததும் கீழே வருகிறார்கள். மனிதர்களாக பிறக்கிறார்கள். இன்னும் கீழான பிறவியை அடைகிறார்கள். உலகத்தை துறந்து புலன்களை அடக்க கற்றுக்கொண்டவர்கள் காடுகளில் வாழ்கிறார்கள். அவர்கள் இறந்ததும் சூரிய கிரணங்கள் வழியாக சென்று பரம்பொருள் வாழும் உலகை அடைகிறார்கள். மரணமில்லா பெருநிலையை ஏதுகிறார்கள். மேலோர் இவ்வாறு நல்ல மற்றும் தீய செயல்களின் பலன்களை ஆராய்ந்து எல்லா கடமைகளையும் விட்டு விடுகிறார்கள். எங்கு சென்றால் திரும்பி வர வேண்டாமோ, எந்த இடத்தில் மாற்றங்கள் எதுவும் இல்லையோ அந்த இடத்தை அறிய அவர்கள் விரும்புகிறார்கள். அதற்காக கையில் யாகத்திற்கான விறகுகளுடன் குருவை நாடுகிறான்.
குரு என்பவர் வேறு எந்த பொருளையும் பெற்றுக்கொள்ள மாட்டார் என்பதற்காகத்தான் விறகை எடுத்து செல்கிறார்கள். குரு இயற்றும் யாகத்திற்கு அது உதவியாக அமையும் என்று எங்கள் நாட்டில் கருதுகிறார்கள். குரு என்பவர் யார்? யார் சாஸ்திரங்களை அறிந்தவரோ, யாருடைய மனம் எப்போதும் பிரம்மத்திலேயே சஞ்சரிக்கிறதோ, செயல் புரிவது, சொர்க்கத்திற்கு செல்வது போன்றவற்றை பற்றி யார் கவலைப்படுவதில்லையோ அவரே குரு. யார் சீடன், யார் தன் மனத்தை அடக்கியவனோ, யார் அமைதியை அடைந்தவனோ, யார் ஆசைகளால் மனத்தில் எழுகின்ற பேரலைகளை ஒடுக்கியவனோ, யார் நான் இதை செய்வேன் அதை செய்வேன் என்பதெல்லாம் மனத்தை அலைக்கழிப்பது என்பதை உணர்ந்தவனோ, பெயர் புகழை நாடிய மனிதர்கள் எல்லா வேலைகளையும் செய்கிறார்கள் என்பதை யார் உணர்ந்தவனோ அவனே சீடன். இத்தகைய சீடனிடம் அந்த மேலான குரு பிரம்மஞானத்தை போதிக்கிறார். மகனே, பற்றி எரியும் நெருப்பிலிருந்து அதே தன்மை கொண்ட தீக்கதிர்கள் எப்படி எழுகின்றனவோ, அவ்வாறே மாறாத பரம்பொருளிலிருந்து இந்த எல்லா உருவங்களும் கருத்துக்களும் படைப்பும் வெளிவருகின்றன. அவை மீண்டும் அந்த பரம்பொருளையே சென்றடைகின்றன. இந்த பரம்பொருள் அழிவற்றவர், என்றென்றும் இருப்பவர், உருவமற்றவர், தொடக்கம் இல்லாதவர், உயிர் மனம் அனைத்தையும் கடந்து அனைத்திற்கும் வெளியில் நிற்பவர், தூயவர், மாற்றமில்லாத நிலைக்கு அப்பாற்பட்டவர், அனைத்தையும் கடந்தவர். அவரிடமிருந்தே பிராணன், மனம், புலன்கள், காற்று, ஒளி, தண்ணீர் அனைத்தையும் தாங்குகின்ற இந்த பூமி என்று எல்லாம் தோன்றியுள்ளன. சொர்க்கங்கள் அவரது தலை, சூரியனும் சந்திரனும் அவரது கண்கள், திசைகள் அவரது காதுகள், வேதங்களின் எல்லையற்ற அறிவு அவரது வாக்கு, காற்று அவரது வாழ்வு, பிரபஞ்சம் அவரது இதயம், பூமி அவரது பாதம், ஒவ்வொரு உயிரின் அழிவற்ற ஆன்மா அவரே. வேதங்களும் தேவர்களும் அவரிடமிருந்தே தோன்றினர். சாதாரண மனிதர்களை விட மிக உயர்ந்தவர்களும் தேவர்களுக்கு ஏறக்குரிய நிகரானவர்களுமான சாத்தியர்கள் அவரிலிருந்தே வெளிப்பட்டனர். எல்லா மனிதர்களும், எல்லா மிருகங்களும், எல்லா உயிர்களும், எல்லா மன ஆற்றல்களும், எல்லா உண்மையும், எல்லா நல்லொழுக்கமும் அவரிலிருந்தே தோன்றின. கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், உயிர்கள் வாழ்கின்ற ஏழு உலகங்கள் எல்லாம் அவரிலிருந்தே வந்தன. கடல்களும் சமுத்திரங்களும் அவரிலிருந்தே உண்டாயின. ஆறுகளும் நதிகளும் அவரிலிருந்தே பாய்ந்து கடலில் கலக்கின்றன. எல்லா செடிகளும் எல்லா திரவங்களும் அவரிலிருந்தே தோன்றின. எல்லாவற்றின் உள்ளேயும் உறைபவர் அவரே. ஒவ்வொரு உயிரின் ஆன்மா அவரே. இந்த மேலான பரம்பொருள் ஒன்றேயான இறைவன். அவரே பிரம்மம், அவரே செயல், அவரே யாகம், அவரே பிரபஞ்சம், அவரே மும்மூர்த்திகள். அவரை அறிபவன் அறியாமை தலையிலிருந்து தன் ஆன்மாவை விடுவித்து முக்தி பெறுகிறான். அவரை எப்படி அறிவது? வேதாந்த அறிவாகிய உபநிடதம் என்னும் வில்லை எடுத்துக்கொள். வழிபாடு என்கின்ற கூரான அம்பை அதில் வை. வில்லின் நாணை எப்படி இழுப்பது? உன் மனம் இறைவனின் உருவத்தை எடுக்க செய்வதன் மூலம், நீயே அவன் என்பதை உணர்வதன் மூலம் இவ்வாறு இலக்காகிய பிரம்மத்தை அடைய வேண்டும். மனித மனமே அம்பு. நாம் வீழ்த்த வேண்டிய இலக்கு பிரம்மம். மனத்தை ஒருமுகப்படுத்துவதன் மூலம் இதை செய்ய வேண்டும். அம்பு இலக்கை தாக்கும்போது அதை ஊடுருவி அதனுடன் ஒன்றாக கலக்கிறது. அதுபோலவே நமது ஆன்மாவாகிய அம்பும் இலக்காகிய பிரம்மத்துடன் ஒன்றுபடுமாறு எய்த வேண்டும். உபநிடதங்களின் சில பகுதிகள் மகா வாக்கியங்கள் என்று கூறப்படுகின்றன. இவை அடிக்கடி மேற்கோள் காட்டப்படுகின்றன. எல்லா வார்த்தைகளும் ஆன்மாவிலேயே உள்ளன. மற்ற பேச்சுக்களால் என்ன பயன்? இந்த வாழ்க்கையிலேயே பிரபஞ்ச தத்துவத்தை அடைவதற்கான பாலம் இது. ஒரு சக்தியின் எல்லா ஆரங்களும் மையத்தில் கூடுவது போல உடம்பில் இரத்த குழாய்கள் எல்லாம் இதயத்தில் கூடுகின்றன. அந்த இதயத்தில் ஓம் என்னும் மந்திரத்தை தியானம் செய். உனக்கு வெற்றி உண்டாகட்டும். நீ வெற்றிகரமாக லட்சியத்தை அடைவாய். எல்லா இருளையும் கடந்து சென்று எல்லாம் அறிந்தவரான இறைவனை அடைவாய். அவரது மகிமை வானில் நிலவுகிறது, பூமியில் நிலவுகிறது,
எங்கும் நிலவுகிறது. மனமாக, பிராணனாக, உடம்பின் தலைவனாக, உணவில் உறைபவனாக, வாழ்க்கை சக்தியாக இருப்பவர் அவரே. இது அதிகமாக மேற்கோள் காட்டப்படும் மற்றொரு வாக்கியமாகும். யாருடைய இயல்பு பேரானந்தமோ, யார் மரணமில்லா பெருநிலையாக உளர்கிறாரோ, அவரை முனிவர்கள் மேலான ஞானத்தின் மூலம் காண்கிறார்கள். இரண்டு வார்த்தைகள் உள்ளன. ஒன்று ஞானம், மற்றொன்று விஞ்ஞானம். ஞானம் என்பதை அறிவு என்றும், விஞ்ஞானம் என்பதை அனுபூதி என்றும் மொழிபெயர்க்கலாம். இந்த மேலான ஞானத்தில் ஆன்மாவை உணர்ந்தவன் என்ன ஆவான்? அவனது இதயத்தின் முடிச்சுக்கள் எல்லாம் வெட்டப்படுகின்றன. உண்மையை தரிசித்த பின்னர் உன்னிடமிருந்து இருள் அகன்று விடுகிறது. நீ எப்படி சந்தேகம் கொள்ள முடியும்? பல்வேறு அறிவியல்கள், பல வகை தத்துவங்கள் என்று சண்டையிட்டு கொண்டிருக்கின்ற உனது முட்டாள்தனத்தை என்னவென்று சொல்வது? உண்மையை உணர்ந்த பின் அவற்றைக் கண்டு நீ சிரிப்பாய். உனது சந்தேகங்கள் அகன்றுவிடும். செயல்களெல்லாம் உன்னை விட்டு விலகிவிடும். அனைத்திற்கும் அப்பால் பொன்னிற பேரொளி திகழ்கிறது. மாசற்ற, ஒப்புவமையற்ற அவரே பிரம்மம். ஒளியும் ஒளிக்கெல்லாம் ஒளியும், அனைத்தையும் அறிபவரும் ஆன்மாவும் அவரே. அவரை அப்படியே நீ அறி. அங்கே சூரியன் ஒளிர்வதில்லை, சந்திரன் ஒளிர்வதில்லை, நட்சத்திரங்கள் ஒளிர்வதில்லை, மின்னல் மின்னுவதில்லை. அந்த நிலை மனம் சம்பந்தப்பட்டது. அது மன ஆழங்களில் நிகழ்கின்ற ஒன்று. அவர் ஒளிர்வதாலேயே எல்லாம் ஒளிர்கின்றன. அவர் உள்ளே ஒளிரும்போது மனிதனே ஒளிர்கிறான். பிரபஞ்சமே அவரது ஒளியால் ஒளிர்ந்து திகழ்கிறது. உபநிடதங்களை படிக்கும்போது இத்தகைய பகுதிகளை படியுங்கள். இந்து மனத்திற்கும் ஐரோப்பிய மனத்திற்கும் வேறுபாடு உள்ளது. மேலை நாட்டு முறையில் தனி பொருளை ஆராய்ந்து பொதுமை அடையப்படுகிறது. இந்தியாவில் இதற்கு மாறான முறை பின்பற்றப்படுகிறது. உபநிடதங்களில் போல் தத்துவ நுண்மை வேறெங்குமில்லை. அவை உங்கள் புலன்களை கடந்து, சூரியனையும் நட்சத்திரங்களையும் கடந்து, எல்லையற்ற மடங்கு நுண்மைக்கு உங்களை அழைத்து செல்லும். முதலில் இறைவன் புலன்கள் சம்பந்தப்பட்ட நுண்மையாக வர்ணிக்கப்படுகிறார். அதாவது அவரது பாதங்களே பூமி, அவரது தலையே விண்ணுலகம் என்றெல்லாம் கூறப்படுகிறது. ஆனால் இது குரு என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதை வெளிப்படுத்தவில்லை. எனவே அவர் இதனை முதலில் சீடனுக்கு சொல்லிவிட்டு பின்னர் அனைத்திற்கும் அப்பால் உள்ள மிக உயர்ந்த கருத்தை படிப்படியாக அவனுக்கு கொடுக்கிறார். அந்த கருத்து மிக உயர்ந்ததாக இருப்பதால் அவரால் அதனை உடன்பாட்டு முறையில் சொல்ல முடியவில்லை. எனவே உருவகமாக கூறுகிறார். ஒரே மரத்தில் இரு பறவைகள் அமர்ந்திருக்கின்றன. அவற்றின் இறக்கைகள் மிகவும் அழகாக உள்ளன. அந்த பறவைகள் எப்போதும் சேர்ந்தே இருக்கின்றன, சேர்ந்தே வாழ்கின்றன. அவற்றுள் ஒன்று அந்த மரத்தில் உள்ள பழங்களை உண்கிறது, மற்றொன்று எதையும் உண்ணாமல் அதை பார்த்தவாறே உள்ளது. நமது உடம்பிலும் இரு பறவைகள் உள்ளன. அவையும் சேர்ந்தே இருக்கின்றன. அவை இரண்டின் உருவமும் ஒன்று போலவே உள்ளன. அவற்றின் இறக்கைகளும் அழகாக உள்ளன. அவற்றுள் ஒன்று மனித ஆன்மா, அதுவே பழங்களையெல்லாம் சுவைத்தபடி உள்ளது. மற்றொன்று இறைவன், அவர் நமது உடலில் உறைகிறார். அவரே நமது ஆன்மாவின் ஆன்மா. அவர் நற்பலன்கள் தீய பலன்கள் எதையும் ஏற்றுக்கொள்வதில்லை. சாட்சியாக நின்று அவற்றை பார்க்க மட்டுமே செய்கிறார். ஆனால் மற்ற பறவையான மனிதன் தன்னை பலவீனன் என்றும், சிறியவன் என்றும், அற்பன் என்றும் கருதுகிறான். எல்லாவிதமான பொய்களையும் சொல்கிறான். நான் ஆண், நான் பெண், நான் சிறுவன், நான் நன்மை செய்பவன், நான் தீமை செய்பவன், நான் சொர்க்கத்திற்கு போவேன் என்று ஏதேதோ கூறுகிறான். ஜன்னி கண்டவன் போல் உளறுகிறான், செயல்படுகிறான். அவனது நோயின் அடிப்படை என்னவென்றால் பலவீனம். அதன் காரணமாக அவன் எவ்வளவோ துன்புறுகிறான். தன்னை ஒன்றுக்கும் உதவாதவன் என்றே அவன் கருதுகிறான். அவன் சாதாரணமானவன். அவனை யாரோ தேவர்களும் தேவதைகளும் ஆள்கிறார்கள். அவனுக்கு மகிழ்ச்சி என்பதே இல்லை. அதே மனிதன் இறைவனை காணும்போது, யோகியாகும்போது, மற்றொரு பறவையாகிய இறைவன் தன் மகிமையில் தானே திளைத்து வீற்றிருப்பதை காண்கிறான். இறைவன் என்று நான் அழைத்தது என் மகிமையையே.
என்னை சிறியவனாக எண்ணிக்கொண்டு துன்பத்தில் உழன்றது வெறும் மாயை. அப்படி ஒன்றே கிடையாது. நான் ஒருபோதும் ஆணாகவோ பெண்ணாகவோ வேறு எதுவாகவோ இருந்ததில்லை. இவ்வாறு உணர்ந்து அவன் துன்பங்களிலிருந்து விடுபடுகிறான். அந்த பொன்னிற பறவையை, இறைவனை, பிரபஞ்ச தலைவனை கண்ட மகான் இன்ப துன்ப செயல்களாகிய மாசுக்களிலிருந்து விடுபடுகிறான். நற்செயல்களும் தீய செயல்களைப் போலவே மாசு உடையதுதான். இந்த நிலையை அடைந்த பிறகு அவர் மேலான சமத்துவ நிலையை அடைகிறார். எல்லா ஆன்மாக்களுக்கும் ஆன்மா நானே. எல்லா ஆன்மாக்கள் மூலமும் ஒளிர்பவன் நானே. ஆண், பெண், பசு, நாய், மற்ற மிருகங்கள், பாவம், பாவி, துறவி, அரசன் எல்லோரிலும் இருப்பவன் நானே. எங்கும் நிறைந்திருப்பவன் நானே என்பதை அந்த மகான் உணர்கிறார். அதை உணர்ந்து மௌனியாகிறார். அவர் யாரையும் விமர்சிப்பதில்லை, யாரையும் ஏசுவதில்லை, யாருக்கும் தீங்கு நினைப்பதில்லை. அவரது ஆசைகளெல்லாம் ஆன்மாவில் ஒடுங்கிவிட்டன. இத்தகைய ஞானிகள் பிரம்மத்தை தவிர வேறு எதையும் காண்பதில்லை. இதுவே மேலான பிரம்மஞானிகளின் அடையாளம். இந்த எல்லா பொருட்களுடனும் அவர் விளையாடுகிறார். மிக சாதாரணமான புழுவிலிருந்து மிக மேலான தேவர்கள் வரை எல்லாம் அவரே. இந்த கருத்துக்களை தெளிவாக்க வேண்டும். நமக்கும் சொர்க்கம் மற்றும் அதுபோன்ற உலகங்கள் தேவையானால் அவை கிடைக்கும் என்ற கருத்து முதலில் காட்டப்பட்டது. வேதங்களின் மொழியில் சொல்வதானால் ஒருவன் விரும்பியது கிடைக்கும். ஆன்மா வருவதோ போவதோ இல்லை என்பதை முந்தைய சொற்பொழிவுகளில் நான் கூறியிருந்தேன். ஆன்மாவிற்கு பிறப்போ இறப்போ கிடையாது. அது எங்கும் நிறைந்தது. அது நீங்களே. நீங்கள் இந்த கணத்தில் சொர்க்கத்தில் இருக்கிறீர்கள். அதே வேளையில் மிக இருண்ட நரகத்திலும் உழல்கிறீர்கள். நீங்கள் எங்குமே இருக்கிறீர்கள். நீங்கள் இல்லாத இடம்தான் எது? நீங்கள் எங்கேனும் போக முடியுமா? வருவது போவது என்பதெல்லாம் வெறும் கட்டுக்கதை. ஆன்மா வருவதோ போவதோ கிடையாது. இந்த காட்சிகள் மாறுகின்றன. மனம் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட காட்சியை காண்கிறது, ஒரு குறிப்பிட்ட கனவை காண்கிறது. நாமும் இந்த நிலையில் இந்த உலகையும் மனிதர்கள், மிருகங்கள் என்று பலவற்றையும் காண்கிறோம். அப்போது நாம் உலகமாக காண்கின்ற இந்த இடத்தையே சொர்க்கமாக காண்போம், அல்லது நரகமாக காண்போம், அல்லது நாம் விரும்பிய ஏதோ ஒரு இடமாக காண்போம். அது நமது ஆசைகளை பொறுத்தே அமைகிறது. ஆனால் இந்த கனவும் நிலையானதாக இருக்க முடியாது. எந்த கனவும் கலைந்தேயாக வேண்டும் என்பது நமக்கு தெரியும். எந்த கனவும் நிரந்தரமானதல்ல. நாம் எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதையே கனவு காண்கிறோம். சொர்க்கத்திற்கு போக வேண்டும், அங்கே நண்பர்களை காண வேண்டும் என்று வாழ்க்கை முழுவதும் எண்ணி வந்தவர்கள் இந்த வாழ்க்கை கனவு முடிந்ததும் தங்கள் ஆசைகளால் உந்தப்பட்டு அத்தகைய ஒரு கனவில் ஆழ்கிறார்கள். அதுபோலவே மூட நம்பிக்கைகளில் உழல்பவர்களும் நரகத்தை பற்றி என்னென்னவோ நினைத்து பயந்தவர்களும் அத்தகையதோர் இடத்திற்கு சென்றதாக கனவு காண்பார்கள். இந்த வாழ்க்கையில் மிருகத்தனமான கருத்துக்களை கொண்டிருப்பவர்கள் இறந்த பின் பன்றி, நாய் என்று மிருகங்கள் ஆகிறார்கள். ஒவ்வொருவரின் விஷயமும் இப்படியே. எதை விரும்புகிறானோ அதையே அடைகிறான். சாலைகள் அமைத்தல், மருத்துவமனைகள் கட்டுதல் போன்ற நற்செயல்களை தவிர உயர்வான எதையும் தெரியாதவர்கள் இறந்த பின் ஒரு நல்ல கனவில் ஆழ்கிறார்கள். அங்கே அவர்களுக்கு தேவ உடல் கிடைக்கும். விரும்பியதை உண்ணலாம், சுவர்களை ஊடுருவி செல்லலாம், வேண்டுமானால் கீழே பூமிக்கு வந்து யாரையாவது பிரமிக்க செய்யலாம். இவ்வாறுதான் இந்த உபநிடதம் தொடங்குகிறது. சொர்க்கத்தில் வாழும் தேவர்களை பற்றியும் அவர்களைப் போன்றே ஆனால் சற்றே கூடியவர்களான அசுரர்களை பற்றியும் நமது புராணங்களில் கூறப்பட்டுள்ளன. தேவர்கள் உங்கள் தேவதூதர்களை போன்றவர்கள். அவர்களுள் சிலரிடம் அவ்வப்போது சற்றே இழிந்த குணம் தலை தூக்கிவிடும். பூமியிலுள்ள இளம் பெண்களை கவர எண்ணி விடுவார்கள். அவ்வளவுதான் வித்தியாசம். இவர்களிடமிருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்க முடியும்? அவர்கள் இங்கே வெறும் மருத்துவமனை கட்டுபவர்களாக இருந்தவர்கள்தானே. மற்ற மனிதர்களை விட வேறென்ன பெரிதாக அறிந்துவிடப் போகிறார்கள்?
ஏதோ நல்ல வேலைகள் செய்தார்கள், தேவர்கள் ஆகிவிட்டார்கள், அவ்வளவுதான். பெயருக்காக புகழுக்காக ஏதோ பரிசு கிடைப்பதற்காக நற்பணிகள் செய்தார்கள், இப்போது சொர்க்கத்தில் இருப்பதாக கனவு காண்கிறார்கள். இனி இந்த வாழ்க்கையில் தீமைகள் செய்து அதனால் அசுரர்கள் ஆனவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த கனவுகள் நீண்ட காலம் நிலைப்பதில்லை என்று எங்கள் சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இரு சாராரும் திரும்பி வந்தேயாக வேண்டும். அவர்கள் மீண்டும் பூமிக்கு வந்து பழைய கனவாகிய மனித வாழ்க்கையை தொடர்கிறார்கள், அல்லது இன்னும் கீழான நிலையை அடைகிறார்கள். அதனால் சொர்க்கம் நரகம் போன்ற முட்டாள்தனமான எண்ணங்களையெல்லாம் விட்டுவிடுவதுதான் அறிவுள்ள சிந்திக்க தெரிந்த மனிதனுக்கு அழகு என்று இந்த நூல்கள் கூறுகின்றன. கனவு உண்மை என்று இந்த உலகில் இரண்டு விஷயங்கள் இருக்கின்றன. நாம் வாழ்க்கை என்று எதை அழைக்கிறோமோ அது கனவு. கனவுக்குள் கனவு என்று கனவுகளின் தொடரே. ஒரு கனவு சொர்க்கம் என்று அழைக்கப்படுகிறது, மற்றொன்று பூமி, இன்னொன்று நரகம் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது. ஒரு கனவு மனித உடல், இன்னொரு கனவு மிருக உடல், எல்லாம் கனவுகளே. சச்சிதானந்த வடிவினரான பரம்பொருளே உண்மை, அவரே குரு. இந்த கனவுகளிலிருந்து விடுபட விரும்புபவர் அவரே. அனைத்தையும் சாட்சியாக நின்று காண விரும்புபவர் அவரே. தனது சொந்த இயல்பை உணர விரும்புபவர் அவரே. மனமயக்கத்திலிருந்து விடுபட்டு அதை கடந்து செல்ல விரும்புபவர் அவரே. நான் சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்று விரும்பும்போது அது என்னை மனவசியத்திற்கு உள்ளாக்குகிறது. அந்த நிலையிலேயே நான் இறக்கும்போது நேராக சொர்க்கத்திற்கு செல்வதாக காண்கிறேன். அங்கே இறக்கைகளுடன் தேவதைகள் பறப்பது போன்றவற்றை எல்லாம் பார்க்கிறேன். மரணத்தின் வாசலிலிருந்து மீண்டு வந்த 50 பேரையாவது நான் பார்த்திருப்பேன். அவர்கள் எல்லோருமே சொர்க்கம் அது இது என்று ஏராளம் கதைகள் சொன்னார்கள். இவையே எங்கள் நாட்டின் புராணங்கள். இவை எல்லாமே மனமயக்கங்கள். இங்கே மேல நாட்டினர் ஒரு பெரிய தவறு செய்கிறார்கள். உங்கள் சொர்க்கம் நரகம் போன்ற கருத்துக்களை எல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் நீங்கள் இந்த உலகம் உண்மை என்று கூறுகிறீர்கள், அது தவறு. ஏனென்றால் உலகம் உண்மை என்றால் சொர்க்கம் நரகம் எல்லாமே உண்மை. ஒன்றின் நிரூபணம்தான் பிறவற்றிற்கும் நிரூபணம். ஒன்று மனவசிய நிலையானால் மற்றவையும் அவ்வாறே. சொர்க்கங்கள் மட்டுமல்ல, இந்த உலகமும் இந்த வாழ்க்கையும் கூட மனமயக்கமே என்று வேதாந்தி கூறுகிறான். சிலர் மனவசியத்தின் ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு என்று மாறி மாறி சென்று கொண்டே இருக்க விரும்புகிறார்கள். இவர்களே சம்சாரிகள். இவர்கள் முட்டாள்கள். ஒரு கனவிலிருந்து மற்றொரு கனவிற்கு, ஒரு மயக்கத்திலிருந்து மற்றொரு மயக்கத்திற்கு என்று பயணம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். நான் ஆண், நான் பெண் என்ற கருத்துக்களில் வருடக்கணக்காக மூழ்கி கிடக்கிறார்கள். என்ன முட்டாள்தனம்! ஆன்மாவில் ஆணாவது பெண்ணாவது? இது பயங்கரமான மனமயக்கம். ஆன்மாவில் பால் வேறுபாடு எப்படி இருக்க முடியும்? இது சுய வசியமே. நீங்களே உங்களை வசியத்தில் ஆழ்த்தி கொண்டு ஆண் பெண் என்றெல்லாம் நினைத்து கொள்கிறீர்கள். அத்துடன் விடுகிறோமா? சொர்க்கத்திற்கு போக வேண்டும், அங்கே தேவதேவியர்கள் எல்லாம் இருப்பார்கள் என்று எண்ணுவதும், முழந்தாளிட்டு பிரார்த்தனை செய்வதும், தேவ உடல் பெற்று சிம்மாசனங்களில் அமர்ந்து கோடிக்கணக்கான மக்களால் வழிபடப் பெற வேண்டும் என்று விரும்புவதுமாக எத்தனை எத்தனை மனமயக்கங்களை வளர்த்து கொள்கிறோம். இந்த மனமயக்கங்களில் இருந்து மீண்டு வர வேண்டும். நாம் எல்லோரும் ஒரே நிலையில்தான் இருக்கிறோம். தனியாக நில்லுங்கள். கனவுகளிலிருந்து மனமயக்கங்களிலிருந்து விடுபட்டு சுதந்திரராக இருங்கள். நாம் காண முடியாத உணர முடியாத சிலர் இங்கே இருக்கலாம். உன் முன்னால் 3 புத்தகங்கள் உள்ளன. உன்னை மனவசியத்திற்கு ஆளாக்கி அங்கே அந்த புத்தகங்களே இல்லை என்று நம்ப செய்துவிட்டால், நீ ஒரு வருடம் அதே இடத்தில் இருந்தாலும் மனவசியத்திலிருந்து விடுபடும் வரை அவற்றை காண முடியாது. அதே மனவசிய நிலையில் இருக்கின்ற யாரும் அந்த நூல்களை காண முடியாது. எல்லா மனமயக்கம், ஆண் பெண் மிருகங்கள் எல்லாமே மனவசியத்தில் ஆழ்ந்திருக்கின்றன. எல்லோரும் ஒரே நிலையில் இருப்பதால் எல்லோரும் இந்த கனவை காண்கிறோம். மனம் பௌதீகம்
நல்லொழுக்கம் என்று எது சம்பந்தப்பட்டதானாலும் பிரபஞ்சம் முழுவதுமே மனவசியத்திற்கு உள்ளாகியிருப்பதாக வேதாந்த தத்துவம் கூறுகிறது. இதற்கு காரணம் யார்? நாமே. இந்த அழுகையும் கதறலும் எதுவும் உங்களுக்கு கடுகளவு கூட பயன் தராது. இந்த மனவசியத்திலிருந்து விடுபடுவதற்கான முயற்சியே பற்றின்மை. இந்த மனவசியத்தை மேலும் இறுக பிடித்து கொள்வதே பற்று. இதனால்தான் எல்லா மதங்களும் உலகை துறக்குமாறு கூறுகின்றன. இதன் உண்மை பொருள் என்ன என்பதை பல மதங்கள் அறியவில்லை என்பது வேறு விஷயம். என்னென்ன கட்டுக்கதைகள்! சிலர் காட்டில் பட்டினியாக கிடப்பார்கள், அங்கே ஒரு பேய் வந்துவிடும். மந்திரவாதிகள் வருவார்கள், ஒரு கயிற்றை பூமியிலிருந்து எழ செய்து வானம் வரை கொண்டு போவார்கள். இவை எவற்றையும் நான் பார்த்ததில்லை. முகலாய மன்னர்களுள் ஜஹாங்கீர் ஒருவர், அவர் எழுதுகிறார், அல்லா இந்த பேய்கள்தான் என்னவெல்லாம் செய்கின்றன. மந்திரவாதி ஒரு கயிற்றையோ சங்கிலியையோ மேலே ஏறுகிறான். அது உயரத்தில் இன்னும் உயரத்தில் சென்று அங்கே ஏதோ ஒன்றை பற்றி கொண்டது போல் அப்படியே நிலையாக நிற்கிறது. அதன் வழியாக ஒரு பூனையை அல்லது நாயை, ஓநாயை, பின்னர் புலியை, பிறகு சிங்கத்தை அனுப்புகிறான். சில வேளைகளில் மனிதனை கூட அனுப்புகிறான். எல்லோரும் மேலே சென்று மாயமாக மறைந்து விடுகிறார்கள். இரண்டு பேர் போவார்கள், அங்கே சண்டையிடுவார்கள், திடீரென்று காணாமல் போய்விடுவார்கள். தீவிரமாக சண்டையிடும் ஓசை மட்டும் கேட்டபடியே இருக்கும். திடீரென்று மேலே இருந்த ஒரு தலை விழும், ஒரு கால் விழும், ஒரு கை விழும். இந்த காட்சிகளை 3000 பேர் அமர்ந்து பார்த்து கொண்டிருப்பார்கள். இந்த மாயாஜாலங்களை செய்பவனோ ஒரு கோவணத்தை மட்டுமே உடுத்திய ஒரு சாதாரண மனிதன். இதைத்தான் மனவசியம் என்கிறார்கள். பார்த்து கொண்டிருப்பவர்கள் மீது ஒரு வலையை வீசி மறைப்பது போன்றது இது. இதுதான் அவர்களது கலை. இதன் ஆதிக்கத்திற்கு ஓர் உள் எல்லையும் வெளி எல்லையும் உண்டு. இந்த வெளி எல்லையை கடந்தும் உள் எல்லைக்கு உள்ளேயும் இருப்பவர்கள் அதனால் பாதிக்கப்படுவதில்லை. இந்த மாயாஜாலங்களை செய்பவன் இதை எதையும் காண்பதில்லை. அவனுக்கு அருகில் நீங்கள் நின்றால் உங்களுக்கு எதுவும் தெரியாது. நாம் இந்த உலகமென்னும் மனவசியத்தின் ஆதிக்கத்திற்கு உட்படாதிருக்க வேண்டுமானால் வெளி எல்லையை கடந்து ஞானம் என்ற பகுதியில் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் இந்த மாயாஜாலத்தை நிகழ்த்துபவருக்கு அருகில் உள் எல்லையாகிய பக்தி என்ற பகுதியில் நின்று கொள்ள வேண்டும். பிரபஞ்சம் என்னும் இந்த இந்திரஜாலத்தை இறைவனே உண்டாக்கி விளையாடி கொண்டிருக்கிறார். எத்தனையோ ஜாலங்கள் வந்து போய் கொண்டிருக்கின்றன. இந்த மாயாஜாலங்களை உருவாக்குகின்ற சக்தியே மாயை. இந்த மாயையை ஆள்பவர் கடவுள். நாம் கண்ட நிகழ்ச்சியில் சங்கிலியை மேலே ஏறுகின்ற மந்திரவாதி மாயாஜாலத்தில் மயங்காதது போல் இறைவனும் மாயையில் மயங்குவதில்லை. பார்வையாளர்கள் மனவசியத்திற்கு உள்ளாவது போல் நீங்கள், நான் என்று சாதாரண ஆன்மாக்கள் எல்லாம் மாயையில் மயங்குகின்றன. இறைவனின் பாதங்களின் அருகே ஊர்ந்து சென்று அந்த உள் எல்லைக்குள் நின்றுகொள், உன்னை மாயை பாதிக்காது என்கிறான் பக்தன். அவனது காட்சி தெளிவாக இருக்கிறது. ஆனால் ஞானி இத்தகைய சிரமங்களுக்கு உள்ளாக விரும்புவதில்லை. இதனை அபாயமான பாதை என்று அவன் ஒதுக்குகிறான். உடம்பெல்லாம் சேறு மூடி கிடக்கிறது. அதை போக்க மேலும் சேற்றால் உடம்பை தேய்ப்பவன் வைத்தியக்காரனை தவிர வேறு யாராக இருக்க முடியும்? எனவே மனவசியத்தை அதிகரிப்பது ஏன்? எனவே எல்லைக்கு வெளியே வாருங்கள், மாயையை வெட்டி தள்ளுங்கள் என்று அவன் கூறுகிறான். நீங்கள் சுதந்திரமாக இருக்கும்போது மாட்டிக்கொள்ளாமலேயே விளையாடலாம். இப்போது நீங்கள் மாட்டிக்கொண்டுள்ளீர்கள். இதுதான் வித்தியாசம். இதனால்தான் சொர்க்கம், பிறப்பு, இறப்பு போன்ற கருத்துக்களை எல்லாம் விட்டுவிட வேண்டும் என்று இந்த உபநிடதம் ஆரம்பத்திலேயே கூறுகிறது. இதுவரை யாரும் பிறக்கவும் இல்லை, இறக்கப் போவதும் இல்லை. எல்லாம் முட்டாள்தனம். எல்லோரும் மனவசியத்தில் ஆழ்ந்துள்ளார்கள். முடிவற்ற வாழ்க்கை என்பதும் முட்டாள்தனம்தான். சொர்க்கமும் மனமயக்கம், பூமியும் மனமயக்கம். சொர்க்கமும் மூடநம்பிக்கை, கடவுளும் மூடநம்பிக்கை. ஆனால் தான் மட்டும் உண்மையானவன் என்கிறான் உலோகாயுதவாதி. ஒன்று மூடநம்பிக்கை என்றால் மற்றது மூடநம்பிக்கையே அல்லவா? ஒரு சங்கிலியின் ஒரு பகுதி பொய் என்றால் எல்லாமே பொய்தானே?
சொர்க்கமும் இல்லை, பூமியும் இல்லை, கடவுளும் இல்லை என்றால் மனிதனும் இல்லை. இந்த மனவசியத்தில் ஆழ்ந்திருக்கும் வரை நீங்கள் கடவுள், இயற்கை, ஆன்மா என்று எல்லாவற்றையும் காணவே செய்வீர்கள். அதிலிருந்து விடுபடும்போது கடவுள் மறைந்து விடுவார், இயற்கை மறைந்துவிடும், அதுபோல ஆன்மாவும் மறைந்துவிடும். எனவே கடவுள், சொர்க்கம், செயல்களின் பலன்களை அனுபவித்தல் போன்ற கருத்துக்களையெல்லாம் விட்டுவிட வேண்டும். சொர்க்கத்திற்கு போவது போன்றவையெல்லாம் கனவிற்குள் இன்னொரு கனவு, அவ்வளவுதான். இவற்றையெல்லாம் விளக்கிய பிறகு இதிலிருந்து வெளியேறுவது எப்படி என்பதை உபனிடதம் கூறுகிறது. பரம்பொருளுடன் ஒன்றுபடுவதே அது காட்டும் ஒரே கருத்தாக தெரிகிறது. வெளிப்பட்டு தோன்றும் உலகமும் இந்த நாடகமும் எல்லாமே மாயை, இவை இறைவன் அல்ல. எதிலிருந்து இந்த உலகம் வெளிப்பட்டுள்ளதோ, எதன் மீது இந்த நாடகம் நடைபெறுகிறதோ அதுவே பரம்பொருள். உண்மையில் நாம் அவருடன் ஒன்றுபட்டவர்கள், நீங்கள் அவருடன் ஒன்றுபட்டவர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் அதை அனுபூதியில் உணர வேண்டும், அவ்வளவுதான். இரண்டு வார்த்தைகள் உள்ளன, ஒன்று அறிவு, மற்றொன்று அனுபூதி. அறிவு அனுபூதிக்கு உட்பட்டது, அனுபூதி அறிவை கடந்தது. எனவே வெறும் அறிவு வளர்ச்சி மட்டும் போதாது. தனது கொள்கை சரி என்று யார் வேண்டுமானாலும் சொல்லலாம், ஆனால் அது அனுபூதியாகி விடாது. அதை அனுபூதியில் உணர வேண்டும். இது மனமயக்கம் என்பதை நாங்கள் புரிந்துள்ளோம் என்று எல்லோரும் சொல்லலாம், ஆனால் அது அனுபூதியாகாது. எப்போது அந்த மனமயக்கம் தெளியுமோ, மனவசியம் விடுபடுமோ, அது ஒரு கண நேரத்திற்காக இருந்தாலும் சரி, அப்போதுதான் அது அனுபூதியாகும். அந்த அனுபூதி ஒரு மின்னல் விட்டு போல மின்னி மறையலாம், ஆனாலும் அது வந்தேயாக வேண்டும். நீங்கள் பாடுபட்டால் அந்த நிலையை அடைவீர்கள். அந்த மனவசியம் உங்களை விட்டு விலகும்போது நீங்கள் ஓர் உடம்பு, ஆண் பெண் போன்ற எண்ணங்கள் எல்லாம் அதனுடன் சேர்ந்தே விலகிவிடுகின்றன. திடீரென ஒரு விளக்கு அணைவது போல காட்சியே மாறிவிடுகிறது. அதன் பிறகு என்ன நடக்கும்? உங்கள் வினைப்பயனில் ஏதாவது எஞ்சியிருக்குமானால் இந்த உலகம் மீண்டும் உங்கள் முன் தோன்றும். ஆனால் அது முன்பை போன்ற வேகத்துடன் உங்களை பாதிக்காது. அது என்ன என்பதை நீங்கள் அறிந்துவிட்டீர்கள். உங்களுக்கு பந்தம் எதுவும் இல்லை. கண்கள் இருக்கும் வரை நீங்கள் காண்பீர்கள், காதுகள் இருக்கும் வரை கேட்பீர்கள், ஆனால் எதிலும் முன்பை போன்ற வேகம் இருக்காது. காணல் நீர் என்பது பற்றி நான் ஏராளம் படித்திருக்கிறேன். ஆனால் 4 வருடங்களுக்கு முன்பு மேற்கு இந்தியாவில் பயணம் செய்து கொண்டிருந்த போதுதான் அதை காண முடிந்தது. நான் ஒரு சன்னியாசி, எனவே எனது பயணம் மிகவும் மெதுவாக இருந்தது. பொதுவாக நான் நடந்தே சென்றேன். அப்போது அழகிய ஏரிகளையும் அவற்றின் கரையில் நிற்கின்ற மரங்களின் நிழல்கள் அதில் பிரதிபலிப்பதையும், மென் காற்றினால் ஏரி நீர் மெதுவாக அசைவதையும், அருகே பறவைகள் பறப்பதையும் மிருகங்களையும் தினமும் காண்பேன். ஆகா, எத்தனை அழகிய பகுதி என்று எனக்குள் நானே எண்ணிக்கொள்வேன். ஒரு நாள் எனக்கு மிகவும் தாகமாக இருந்தது. அந்த ஏரியிலிருந்து தண்ணீர் குடிக்க அதை அணுகினேன். அவ்வளவுதான், அது மாயமாக மறைந்துவிட்டது. காணல் நீர் என்று என் வாழ்நாள் முழுவதும் படித்திருக்கிறேனே, அது இதுதான் என்ற எண்ணம் மனதில் எழுந்தது. வியப்பு என்னவென்றால், 1 மாத காலம் பயணம் செய்தும் அதன் உண்மையை நான் அப்போது அறிந்து கொள்ளவில்லை. உண்மைக்கும் காணல் நீருக்கும் இடையே உள்ள மெல்லிய வேறுபாட்டை உணரவில்லை. அந்த ஒரு கணத்தில் எல்லாம் தெளிவாகிவிட்டது. அதன் பிறகு நான் எப்போது அதை கண்டாலும், ஓ, இது வெறும் காணல் நீர் என்பது மனதில் தெளிவாக இருந்தது. அது என்னை ஏமாற்றவில்லை. அனுபூதியும் அப்படியே. உலகின் உண்மை ஒரு கணம் அனுபூதியில் உணரப்பட்டுவிட்டால், அதன் பிறகு நீ எவ்வளவு காலம் வாழ்ந்து எவ்வளவு வினைப்பயனை அனுபவிக்க நேர்ந்தாலும் ஏமாற மாட்டாய். 2 சக்கரங்கள் உள்ள ஒரு வண்டியை எடுத்துக்கொள்ளுங்கள். அது ஓடிக்கொண்டிருக்கும் போது அச்சை நான் வெட்டிவிடுகிறேன். 1 சக்கரம் உடனே அச்சிலிருந்து பிரிந்து வீழ்ந்துவிடும். ஆனால் மற்றது ஆரம்ப வேகத்தின் உந்துதல் காரணமாக சிறிது தூரம் ஓடி பின்னர் விழும். உடம்பு 1 சக்கரம், ஆன்மா மற்றொரு சக்கரம். 2 மாயை என்னும் அச்சினால் இணைக்கப்பட்டுள்ளது. ஞானமே கோடாரி,
அது மாயை என்னும் அச்சை வெட்டியதும் ஆன்மா என்னும் சக்கரம் நின்று விடுகிறது. வீண் கனவுகள் காண்பதை நிறுத்தி விடுகிறது. உடல் என்னும் சக்கரம் வினைப்பயனாகிய ஆரம்ப வேகம் காரணமாக சிறிது தூரம் ஓடி பிறகு விழுகிறது. ஆனால் அதன் வேகம் நற்பாதைகளிலேயே அதை கொண்டு செல்லும். அதாவது அந்த உடம்பு நன்மையை மட்டுமே செய்யும். ஒரு முட்டாளை மகானாக எண்ணிவிடக்கூடாது என்பதற்காகவே இதை நான் சொன்னேன். மகானாகிய முக்த புருஷனால் தீமை எதுவும் செய்ய முடியாது. எனவே ஏமாந்து விடாதீர்கள். நீங்கள் சுதந்திரராகி மனவசியம் உங்களை விட்டு விலகும்போது உண்மைக்கும் காணல் நீருக்கும் இடையில் உள்ள வேறுபாட்டை புரிந்து கொள்வீர்கள். அது உங்களை மேலும் பந்தத்திற்கு உள்ளாக்காது. மிக பயங்கரமானவை கூட உங்களை பயமுறுத்தாது. ஒரு மலையே உங்கள் மீது விழுந்தாலும் நீங்கள் கவலைப்பட மாட்டீர்கள். ஏனென்றால் அது வெறும் மனமயக்கம் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும்.